ஹலோ பிபி ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக வந்து ஒரு புது பைக் வந்து எடுத்திருந்தோம். ஸோ பிஎம்டபிள்யூ G3 TMGS. ஸோ அந்த பைக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய அக்சசரிஸும் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு பேக், ஸோ அந்த பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சும்மா ஒரு பில்டப் பண்ணுறது தான். ஸோ ஓப்பன் பண்ணால் ஆக்சுவலாக இந்த லோகோ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதாங்க. ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஹெல்மெட். ஸோ நம்ம ஹெல்மெட், இதோட ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஆக்ஸோர் எக்ஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மாடல் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ, ரெட் அப்புறம் கிரே எல்லாம் மிக்ஸ்டு ஒரு கலரு. இந்த கலர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம பைக்கோட கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேட்ச் ஆகுது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டை வந்து நம்ம வாங்கினோம். ஸோ இதோடைய குவாலிட்டி வைஸ் என்ன இருக்குது அப்படின்றத முன்னாடி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். என்னடா மொட்டையாக இருக்குது? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைசராக இருக்கணும், இங்கே வைசர் கிடையாது. இங்கே டியூவல் வைசர் இருக்கும், ஆனால் இங்கே வைசர் கிடையாது. இந்த இடத்துலையும் வைசர் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நம்ம சைடில் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஸார் அப்புறம் எக்ஸ்கிராஸ்ன்னு சொல்லிட்டு இதோடைய பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஆக்ஸார் ஹெல்மெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே எக்ஸ்கிராஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டாட் சர்டிஃபிகேட்டு அப்புறம் நிறைய சில பல இதெல்லாம் இருக்குது, நேமெல்லாம் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டாட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே வந்து இது அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் QCI பாஸ் சம்திங் ஏதோ இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதோடைய குவாலிட்டி இதில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேசிங் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்ஸோ எக்ஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து செம ஷார்ப்பாக இருக்குங்க. அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லராக ஸ்பாய்லர் எதுவும் சொல்லுவாங்க, இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சைட்லேயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்து மேலே ஒரு ஏர் வெண்ட் இருக்குது, சாரி ரெண்டு ஏர் வெண்ட் இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸாரோடைய லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். ஸோ அதான் லோகோ. நம்ம முன்னாடி வச்சுருந்ததும் பார்த்தீங்கன்னா ஆக்ஸார் ஹெல்மெட் தான். ஸோ இப்போ வாங்கிக்கிறதும் அதே சேம் ஆக்சர் தான். அந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குஷன்லாம் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எம் சைஸ் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா எல் சைஸ். எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன். அந்த போடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஐ மீன் டைட்டாக தான் போடுறோம். பாருங்கள், நம்ம இப்படி போட்டோன்னா இப்படி தலையாட்டும் போது ஹெல்மெட் தனியாக ஆடக்கூடாது. அப்படி ஆடாமல் இருந்தால் மட்டும்தான் இது பர்ஃபெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணை அமைங்கியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போட போட தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ போட போட பேசணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த குஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதே மாதிரி இந்த குஷன் வந்து போக போக அப்படியே கொஞ்சம் அமைங்கிடும். நம்ம இதோட கொஞ்சம் லூஸாக வேணும்னு நினச்சோன்னா நமக்கு வந்து ஹெல்மெட் தனியாக ஆடும், அப்புறம் அந்த குஷன் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் இன்னும் ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு நம்ம தலைக்குடி போடும் போது இப்படி ஷேக் பண்ணி பார்க்கணுங்க. மோஸ்ட் இப்படி ஷேக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கும். ஓகேங்களா, அண்ட் இதில் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம இன்னும் இப்படி பேசலாம். ஆமாடி, கொஞ்சம் தலையில் கழட்டி எடுக்கவும் போடவும் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அண்ட் இதோடைய கலர் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வேரியன்ட் இருக்குது. எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சது இந்த கலர் தான். அது ஏன்னு தெரியல, எல்லோ அண்ட் பிளாக்ல இருந்தது. நான் நிறைய ஃபுல் பிளாக்ல இருந்துச்சு. ஸோ நான் எனக்கு பர்சனலாக இது பிடிச்சது ரீசனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்குடைய கலர் வந்து சேம் இதே பிளாக் இல்லை, ப்ளூ ஒயிட் ரெட் இருக்கும். ஸோ பிளாக்கும் கிரே இருக்குது, சம்திங் கிரே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக மேட்சாக இருந்ததுனால இதை இந்த ஹெல்மெட்டை தான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் எடுத்தேன். இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஏன் கேப் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த இடத்துல வைஸ் இருக்குது. நம்ம இந்த ப்ராடக்ட் தாங்க வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒரு பாக்ஸ், என்ன பாக்ஸ், 100% இருக்குது. என்ன இது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, நான் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சுறேன் எவ்வளோ பண்ணோம். ஓகே ஓகே ஓகே, இது தாங்க அது. ஸோ இது இதோடைய நேம் பார்த்தீங்கன்னா கோகுல் அப்படின்னு சொல்லுவோம்.
சொல்லுவாங்க, 100% காகம் சொல்லிட்டு அதில் நேம் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம இப்படி போட்டுக்கலாம், இந்த ஃபிஷிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் நம்ம வந்து இருங்க அதையும் காமிச்சிடுறேன். நம்ம ஹெல்மெட்டில் முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி யூஸ் பண்ணுறதுங்க. ஸோ இதை வந்து காகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 100% காகுல் தான் இதோட டேக்கும் இருக்குது. ஓகே, அப்போ இதோட நேமே அப்படி தான் நினைக்கிறேன், போட்டுட்டு இருக்கணும், கீழே வச்சு போட்டுருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படி முன்னாடி வச்சு, ஓகே ஆல்மோஸ்ட் டன், இப்படி தாங்க இருக்கும். ஸோ இப்போ இப்படி தாங்க இருக்கும், இதோட லுக் இப்போ செமையாக இருக்கு இல்லையா. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு போட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் பாருங்க. செமையா இருக்கியா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு பேசுறது கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட் வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெல்மெட்டில் இந்த மாதிரி காகுல்ஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது தாங்க செமையா இருக்கும். நார்மலாக கிளியர் வைசராகவோ இல்லை வந்து இந்த மாதிரி காகுலில் இருக்க இந்த கலர் சேம் கலரில் நம்ம வந்து வைசர் போட்டாலோ வந்து இதோடைய லுக்கே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ காகுல் ப்ளஸ் இந்த ஹெல்மெட் போடுறதா வந்து செம பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கீங்க, இப்போ டேக் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து முன்னாடி எப்படி தான் லாக் பண்ணணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 100% தான் போட்டிருக்காங்க. ஸோ இதாங்க, இதை காகுலில் பார்த்தீங்கன்னா சில இது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காகுலில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கு பை, அதாவது இந்த காகுலில் மட்டும் நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு சுருக்கு பை கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுவாங்க, ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் சுருக்கு பைன்னு சொல்லிட்டு சும்மா பண்ண இதை சொல்லுவாங்க, சுருக்கு பை தான் சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கலரை சேஞ்ச் பண்ணலாங்க. ஸோ வந்து இன்னொரு நமக்கு அடிஷ்னலாக வந்து இன்னொரு லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்துட்டு வேறு கலர், அதாவது கிளியர் நினைக்கிறேன் ஆக்சுவலாக, இது கிளியரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த இந்த கலர், ஐ மீன் இது என்ன கலர், கோல்டன் கலர், கோல்டன் கலர் இல்லாமல் இதை எடுத்துட்டும் நம்ம வந்து கிளியரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் கிளியர்லேயே இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மட்டில், ஐ மீன் நீங்கள் வந்து ஒரு சேரான பகுதியில் வந்துட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா சேர் வந்து உங்கள் மூஞ்சி மேலே அடிக்கும். எப்படி மூஞ்சி மேலே அடிக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நமக்கு முன்னாடி போகிறவங்க பைக்கிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர் நம்ம மேலே கண்டிப்பாக அடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அந்த காகுல் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லாக் பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு மார்க் தெரியுது உங்களுக்கு, இந்த ரெண்டு சைடும் வந்து ஒரு மார்க் தெரியும். அந்த மார்க்கில் வந்து ஜஸ்ட்டு வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே என்னடா இவ்வளோ டஸ்ட் மாதிரி இருக்குங்கிற, இதுக்கு மேலே ஒரு கவர் இருக்குது, அது எடுத்துட்டா நமக்கு செம கிளியராக இருக்கும். ஸோ அந்த கவர் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் வந்து அந்த சேர்லாம் அடித்ததுக்கப்புறம் நம்ம இதை வாஷ் பண்ணி திரும்ப வச்சுக்கலாம். ஸோ வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்கும் போது இது வந்து அந்த மாதிரி அந்த எப்படி சொல்கிற அந்த சேரான இடத்துல வந்து நம்ம ஆஃப் ரோடு ஓட்டும் போது இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாத் வந்து இது எதுக்குன்னா நம்ம அந்த காகுலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது இந்த ஹெல்மெட் எவ்வளோ ப்ரைஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6000 வந்தது. 6000 போக டிஸ்கவுண்ட் எல்லாம் போக இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5.6K. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா X1, X2 சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ இது வந்து X1. ஸோ இதில் வந்து நமக்கு வைசர் வேணும்னா இது வைசரோடு சேர்த்து நமக்கு வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6000னா 7.5 அந்த ரேஞ்சில் வரும். இந்த வைசர் இல்லாமல் இது வாங்கிட்டு இந்த காகுல் வாங்கினா எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன்னா இப்படி பார்க்கும்போது இதோட லுக்கே வந்து வேற லெவலில் இருக்கு பாருங்க. ஆமாம்ல, ஸோ இந்த லுக் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை இந்த லுக் வேணாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் வைசரோட வாங்குறதா பட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த லுக்கு தான் செமையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சா உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி கலரில் வாங்கிக்கோங்க, ஸோ செமையாக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஹெல்மெட் பர்ஃபெக்டாக இருக்கு, முடிஞ்சால் நான் வந்து ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோ வந்து லாஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்லாம் பார்த்துக்கிங்க, குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா செம்ம கிளியராக செம்மையாக இருந்தது. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு திரும்ப வந்து சந்திக்கிறேன். பை பை மக்களே.